வெல்கம் பேக் டு நிவாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரெட் மசாலா. பிரெட் மசாலா எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான்ஸ்டிக் தவாவில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் இல்லைன்னா நெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் பிரெட் ஸ்லைஸை நல்லா இப்போ ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் பிரெட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. இது மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இது வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். நான் இந்த பிரெட் மசாலா செய்யறதுக்கு 10 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துருக்கேன். மீதி இருக்கிற பிரெட்டுங்களே இதே மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு தக்காளி பழத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு துண்டு அளவு இஞ்சி 6 பழு பூண்டு சேர்த்துருங்க. இப்போ நம்ம இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாய்த்தூள், தனியாத்தூள் 1 ஸ்பூன், இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதை நம்ம சேர்த்துடலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுமே இதில் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. தக்காளி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விடுங்க. நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த பிரெட்டை இது மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி இதில் சேர்த்துருங்க. சேர்த்து விட்டு இதை நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள் மசாலா வந்து எல்லா பிரெட் துண்டு மேலேயும் நல்லா படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு நம்ம கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்து நல்லா இது மாதிரி கலந்து விடுங்க. அவ்வளோதான், சூப்பரான பிரெட் மசாலா ரெடி ஆகிருக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. எவ்வளோ ஈஸியாக செய்யக்கூடிய இந்த பிரெட் மசாலாவை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிரெட் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே கொஞ்சம் டீ குடித்தா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நிவாஸ் குக்கிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.